ரகசியமாய் ஒரு காதல், காதல் மலர் 163. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதி, நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற மூத்த மருமக எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் விட பார்வதி பல மடங்கு தகுதியானவதாம்மா. ஐக்கிலா நக்கலா, ஓ, நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் பார்வதி பொருத்தமானவளா? இது எனக்கு தெரியாமல் போச்சு ஆதி. ஆதி, நீங்கள் சொல்கிற கௌரவத்தையும் அந்தஸ்தையும் விட நல்ல மனசும் நல்ல குணமும் பார்வதிக்கிட்ட நிறையாவே இருக்குமா. ஊர் உலகத்துக்கு வேணும்னா நீங்கள் சொல்கிற அந்தஸ்தும் கௌரவமும் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்ல மனசும் அன்பும் இருந்தால் போதுமா. அகிலா அமைதியாக இருக்காங்க. ஆதி, இப்போ ஒன்றும் பழைய பார்வதி இல்லைம்மா, என்னோடய மனைவி. ஒரு கல் கீழே கடக்கிற வரைக்கும் தாம்மா அது கல்லுன்னு சொல்லுவாங்க. அதையோ ஒரு சிற்பி எடுத்து சிலையாக செதுக்கி குயல் கர்ப்ப கிரகத்தில் வச்சா அப்புறம் அதை யாரும் கல்லுன்னு சொல்ல மாட்டாங்கம்மா, கடவுளாக தான் பார்ப்பாங்க. பார்வதி அவளோட தகுதியை இவ்வளோ தூரம் உயர்த்திக்கிட்ட அப்புறமும் நீங்கள் பழசியே சொல்லி பேசுகிறதுல எந்த நியாயமும் இல்லைம்மா. அக்கிலா ஆதியவே பார்க்குறாங்க. ஆதி, இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை, ஆனால் பார்வதி இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தது என்னை பொறுத்தவரை பெரிய விஷயம்தாம்மா. பார்வதி அவளை இவ்வளோ தூரத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கா. இதே மாதிரி பார்வதி இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடித்து உங்களால் குறை சொல்ல முடியாத தகுதியான மருமகளாக உங்கள் முன்னாடி வந்து நிற்பான். அப்போது உங்களுக்கு அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்போவும் நீங்கள் பார்வதி ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. அகிலா அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் வேகமாக எழுந்து போகிறாங்க. ஃபேக்ட்ரி, பார்வதி ஒர்க்கர்ஸ் பேசுனதெல்லாம் கேட்டு எதுவும் புரியாமல் நிற்கிறான். கஜேந்திரன், அந்த நந்தினி ஒர்க்கர்ஸில் முக்கியமான சில பேரை விலை கொடுத்து வாங்கி உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காமா? எங்களுக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பமாக ஆதிக்கு கால் பண்ணுறாள். மாமா, இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஆதி, நீ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பார்வதி எல்லாத்தையும் சொல்கிறான். ஆதி, இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, முதல்ல கண்ணை மூடு. பார்வதி, ஏமாமா? ஆதி, நான் சொன்னால் கேட்பல்ல, கண்ணை மூடு. பார்வதி சரின்னு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறான். ஆதி, 2 மினிட்ஸ் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஆதித்யாவோட பொண்டாட்டியே யோசி. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசித்து நீயும் ஒரு நல்ல முடிவாக எடு. உன்னால் இதை நல்லபடியாக முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாரு. ஆதி பார்வதி நினச்சி கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ், ஆதியை தவிர எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. பார்வதி வரான். வணச்சான். என்ன பார்வதி, ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் பேசிட்டியா? பார்வதி, எல்லாம் நல்லபடியாக முடிச்சிச்சுமா? வணச்சான் மைண்ட் வைஸ். நந்தினி ஏதோ பிளான் பண்ணியிருக்குன்னு ஒர்க்கர்ஸ் நிச்சயம் அவர் சொல்கிறது சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னான், இவன் என்ன இப்படி சொல்கிறான்? வணச்சா, போன இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் சுமூகமாக போச்சா? பார்வதி, பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கும்? போன இடத்துல ஒர்க்கர்ஸ் எல்லாரும் உங்கள் சுயநலத்துக்காக எங்களை அதிக நேரம் வேலை பார்க்க சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் கூட அதிகம் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஷாக்காக கேட்குறாங்க. ஆறும், நம்ம ஒர்க்கர்ஸ் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, நிச்சயமாக யாரோ தூண்டி விட்டு தான் அவங்கள இப்படியெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. பார்வதி, ஆமாம் சின்னையா, அதை முறியடிக்க நான் ஒரு திட்டம் போட்டேன். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். பார்வதி, தப்பு எங்கள் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்கள் அதிக நேரம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயமும் இல்லை. இந்த ப்ராஜெக்டில் அதிக நேரம் ஒர்க் பண்ணி இதை சரியான நேரத்தை முடித்து தரப்போகிறேன். எல்லா தொழிலாளர்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு மொத்தத்தையும் கம்பெனியே ஏற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கான ஹாஸ்பிட்டல் செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம். இதுக்கு சம்மதம்னா
இங்கே வேலை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சலுகைகளை விளம்பரப்படுத்தி புது ஆட்களை வேலைக்கு எடுத்து அவங்கள வச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிறோம். ஒர்க்கர்ஸ் நாங்கள் கலந்து பேசி எங்கள் முடிவை சொல்கிறோம்னு தனியாக போய் பேசுகிறாங்க. நந்தினி ஆள் அந்த அம்மா என்னென்னமோ பேசி நம்மளை குழப்ப பார்க்குறாங்க, யாரும் நம்பாதீங்க. ஒர்க்கர்ஸ் நீ சொன்ன பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணும், ஆனால் எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு செலவு எல்லாம் அந்த அம்மாவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீ வாங்கி தர பணம் எங்களுக்கு எதுக்கு, இனிமேல் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்வதிக்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்து இதை நாங்களே நல்லபடியாக முடித்து கொடுத்துட்றோம்மா. பார்வதி சந்தோஷமாக சிரிக்கிறா. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். அட்லா மைண்ட் வாய்ஸ் பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாக யோசித்து நிலைமையை சமாளிச்சிருக்கா. வணச்சா என்ன பார்வதி, நீ யோசித்து தான் அதெல்லாம் பண்ணியா, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? ஆறு சித்தி பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இப்போதைக்கு நமக்கு அந்த செலவெல்லாம் விட ப்ராஜெக்ட் முடிக்கிறது தான் முக்கியம். அன்னி ப்ரில்லியண்ட்டாக யோசித்து தான் இப்படி பண்ணியிருக்காங்க. பார்வதியை பார்த்து சூப்பர் அன்னி, எப்படியோ ஒர்க்கர்ஸை சமாளித்து அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. எல்லாரும் வரும் சொன்னதை கேட்டு அகிலா ரியாக்ஷன் நினச்சி பயந்து ஷாக்காக பார்க்குறாங்க. அகிலா எதுவும் சொல்லாமல் அமைதியாக கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அகிலா எதுவும் சொல்லலைன்னு நினச்சி எல்லோரும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. வணச்சா மெயின் வாய்ஸ் என்ன எதுவும் சொல்லாமல் இருக்கா, அப்போ அவளை மருமகளாக ஏற்றுப்பாளா, இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லையே. பார்வதி சரி நான் போய் முதல்ல மாமாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன்னு மேலே போகிறேன். ஆதி ரூம். ஆதி பெட்டில் சாஞ்சி உட்காந்து என்ன நடந்திருக்கும்னு குழப்பமாக உட்காந்துருக்காரு. பார்வதி மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபீவர் பரவாயில்லையான்னு தொட்டு பார்க்குறான். ஆதி எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பார்வதி சோகமாக முகத்தை வச்சுக்கிறான். ஆதி என்னாச்சு, ஏன் முகம் இப்படி வாடி இருக்கு? பார்வதி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஒர்க்கர்ஸ் யாருமே நான் சொல்கிறத கேட்க தயாராக இல்லை, முடியவே முடியாதுன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க மாமா. ஆரிஷா இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆதி சமாளிப்பாக அவள் கையை பிடிச்சி சரி விடு நம்ம வேறு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம், இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ணுற. பார்வதி ஆதி பார்க்காதப்ப சிரிக்கிறான். ஆதி பார்வதி சிரிக்கிறத பார்த்துடுறாரு. ஆதி நான் இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ சிரிக்கிற, அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட போய் சொன்னியா உன்னன்னு பார்வதிக்கு அதை பிடிச்சி திருகிறாரு. பார்வதி ஆ வலிக்குது மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுடுங்க ப்ளீஸ். ஆதி நோ அதெல்லாம் முடியாது, நான் நீ கால் பண்ணதுலேருந்து எவ்வளோ டென்ஷனாக உட்காந்துருக்கேன்னு தெரியுமா, நீ என்னென்னா என்னை ஏமாத்திருக்க. பார்வதி சாரி மாமா, உங்கள் பொண்டாட்டி பாவம் அவளுக்கு வலிக்கும், விட்டுடுங்க என் செல்ல மாமான்னு ஆதி சிரிச்சுக்கிட்டே அவளை விடுறாரு. ஆதி சரி அங்கே என்ன நடந்துச்சு. பார்வதி நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆதி சந்தோஷமாக பார்க்குறாரு. பார்வதி மாமா இது எல்லாத்தையும் விட கீழே இன்னும் சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஆதி இந்த விட சந்தோஷமாவா, என்ன அது? பார்வதி அருண் சொன்னதை சொல்கிறான். பார்வதி நாங்கள் கூட சின்னையா அப்படி சொன்னதும் அம்மா கோவப்படுவாங்கன்னு பயந்துட்டோம், ஆனால் அம்மா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாமா. ஆதி அம்மா அமைதியாக இருந்ததுக்கே உனக்கு இவ்வளோ சந்தோஷமா? பார்வதி பின்ன இருக்காதான். ஆதி நீ வேணுமா பார், கூடி சீக்கிரம் அம்மா அவங்க வாயாலேயே உன்னை அவங்க மருமகன்னு சொல்ல போகிற நாள் வரதான் போகுது. பார்வதி சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஆதி ஹாக் பண்ணிக்கிறான். ஆதியும் ஹாப்பியாக ஹாக் பண்ணிக்கிறாரு. காதல் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.